வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விடா சேனல் போன ப்ரோக்ராமில் சொன்ன மாதிரி வெண்ணுடைய ஆரம்பகட்ட யூசேஜ் நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு இந்த கிளாஸில் வந்து வெண்ணுடைய செகண்ட் அதிகமாக பயன்படுத்த பயன்படக்கூடிய ஒரு பொருளை வந்து பொருளை வச்சு வாக்கியத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு சரிங்களா அதுக்கு முன்னாடி வெண்ணில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அதாவது வெண்ணு வந்து வெறும் ஆக்சிலரி வேர்பு மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம்

பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் கடைசி பஸ் எப்போ அப்படின்னு கேட்குறோம் கடைசி பஸ் எப்போது அப்படின்னு கேட்குறோம் வென் இஸ் த லாஸ்ட் பஸ் சரியா நான் சொல்கிறது கரெக்டா இப்போ பாருங்களேன் இதில் வந்து வெண்ணுங்கிற கொஸ்டின் வேர்டு இருக்குது இந்த ஃபார்மேஷன் வெண்ணுங்கிற கொஸ்டின் வேர்டு பிளஸ்ஸு ஆக்சிலேரி வேர்பு ப்ளஸ்ஸு ஆக்ஸ் வெரி வெர்பு ப்ளஸ் என்ன வருது யு வர் லாஸ்ட் பஸ் அப்படிங்கிறப்ப சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அதுக்கு ஒரு பான மெயின் கிடையாது ஓகேவா கொஸ்டின் மாருக்கு நல்லா புரிஞ்சுங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த ஃபார்மேஷன் இந்த ஃபார்மேஷன் யூஸ் பண்ணதெல்லாம் இதுல வந்து உம் இருங்க அடுத்தது நடத்திட்டு சொல்றேன் use மெயின் வெறுப்பை யூஸ் பண்ணி என்னண்ணா பார்த்தோம் இப்போ நீ அங்கே எப்பப்பா போயிட்டு இருக்க பொதுவா வாக்கிங் போறப்ப நீ அங்கே புரிய எப்போது நீங்கள் அப்போ அங்கே செல்வீர்கள் நீங்கள் எப்போது அங்கு செல்வீர்கள் அது வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு வார்த்தை சரிங்களா ஒரு வாக்கியம் நீங்கள் எப்போது அங்கு செல்வீர்கள் தினமும் போறீங்க தினமும் ஒரு செயலை செய்யறீங்க ஆனால் அப்போ எப்போ செய்யறீங்கன்னு அவர் கேட்கிறாரு அது நம்ம கேட்கறாங்க அப்படி கேட்போம் வென் டு யூ கோ தேர் எப்போது யூ நீங்கள் அங்கு த செல்வீர்கள் கோ சரியா இதில் ஃபார்மேஷன் எழுதி போட்டுடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு இதை கேட்குறோம் வந்துட்டு நான் வந்து மேனேஜரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஆஃபீஸ்க்கு போய் மேனேஜருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்தலாம் இந்தலன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம பையன் கேட்குறோம் பா உன் மேனேஜரை நான் எப்போ சந்திக்க போகிறேன் சொல்லு அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் சற்று நிமிடத்தில் ஒன்று சந்திக்க போகிறீங்க சரியா இப்போ இந்த இடத்துல வந்து வில்லெல்லாம் போட்டு நீங்கள் ஃபார்மேஷன் செய்ய தேவையில்லை வென் ஐஎம் Uh, when i am i going to meet your manager சரியா இந்த சென்டென்ஸ்ல பாருங்களேன் வென்னுங்கிறது எப்போது சரியா am உட்றுங்க I, i going to meet your manager இது அப்படியே ஆன்சராக மாத்துனீங்கனா i am going to meet your மேனேஜர்னு வரும் சென் சுவஷன் கரெக்டா இதுக்கு என்ன அர்ஜன் இன்னக்கு என்ன அர்த்தம்னா நான் இப்போது மேனேஜரை சந்திக்க போகிறேன் ஒரு செயலை நீங்கள் இப்போ செய்ய போகிறீங்க அதுக்கு தான் அந்த கேள்வியில் வந்து நான் இதை சொன்னேன் அடுத்து ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நான் சந்திக்க போகிறேன் அந்த க்யூரியாசிட்டியோடு இருக்கிறேன் வென் ஐம் கோயிங் டு மீட் யுவர் மேனேஜர் ஐ திங் திங்க் ஸ்டில் திங்கிங் நான் இருக்கேன் எப்போ நான் யோசிக்க ஒன்று சந்திக்க போகிறேன் எப்போ நான் அவர் பேச போகிறேன் டிமாண்ட்லாம் கேட்க போகிறேங்கிற மாதிரி சரிங்களா இல்லை கொஸ்டின் வைக்கும் போது என்ன ஆகிடுது இன்ட்ர சேஞ்ச் ஆகுது அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஆம் முன்னாடி போகிறது ஐ இந்த வருதுல வந்திருக்கு இது விளங்கிட்டீங்களா இப்போ கோ கோங்கிறது தான் மெயின் வேபு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டூ மீட் சந்திப்பதற்கு சந்திக்க சரியா ஆனால் கோ தான் மெயின் வேர்பு இங்கே போகிறேன் அதில் உன்னுடைய மேலாளரை சரியா இதோடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் என்ன நம்ம எத்தனை தெரிஞ்சதுதான் வென்னு பிளஸ் வேர்பு பிளஸ் இது நான் எதுக்கு எழுதி போடுறேங்கிறது மிக முக்கியங்க சும்மா அசால்ட்டாக நினச்சிராங்க ப்ளஸ்ஸு சரியா நல்லா மறந்துறாங்க இப்ப பாருங்க ஐ ஐ வாஸ் வாஸ் இன் இன் நான் சொல்றேன் மதுரை இது நடத்தப்படாத ஒண்ணு டென்ஸ் சொல்ற புரியுதா இல்லையா இது ஒரு டென்ஸ் வாக்கியம் இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் நான் மதுரையில் இருந்தேன் நான் மதுரையில் இருந்தேன் அப்படின்னு வருது நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா அந்த இடத்துல நான் மதுரையில் இருந்த போதுன்னு சொல்ல போறேன் நான் மதுரையில் இருந்த போதுன்னு நான் சொல்லணும் இதை எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வாக்கிய அமைப்புக்கு உண்டான முக்கியமான பேஸ்கோரும் வெண்ணுக்கு இரண்டு வகையான அர்த்தங்கள் உண்டு ஒன்று வந்து எப்பொழுது இன்னொன்று வந்து பொழுதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா வெண்ணை எங்கே பயன்படுத்தினா எப்பொழுதுன்னு பொருள் வரும் வேறு எந்த இடத்துல பயன்படுத்தினா பொழுதுன்னு பொழுது பொ பொருள் வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் மிக முக்கியமானது இந்த வா வாக்கிய அமைப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை பெரும்பாலும் ஒரு துல்லியம்மா யாராலையும் அவ டிஸ்க்ரைப் பண்ண மாட்டாங்க சரிங்களா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கிறத சொல்லுவாங்க நான் எதுக்காக இதை வந்து முன்கூட்டியே இந்த கிளாஸில் இதை எழுதி போட்டேன்னா இந்த வெண்ணுக்கு பக்கத்தில் ஆக்சிலரி வெப்பு வந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுங்க வெண்ணுக்கு பக்கத்தில் எந்த ஃபார்மேஷனில் ஆக்சிலரி வெப்பு வந்தாலும் இதுலேயும் பாருங்கள் ஆக்சிலரி வெப் வந்தாலும் அதுக்கு பொருள் வந்து எப்பொழுது வென் பிளஸ் ஆக்சிலேரி வெப் இந்த என்ன அர்த்தம் எப்பொழுது அப்படின்னு பொருள் வரும் அதே மாதிரி வென்க்கு பக்கத்தாப்புல சப்ஜெக்ட் வந்தாங்கன்னா என்ன பொருள் வரும் பொழுதுன்னு பொருள் வரும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப நான் மறுபடியும் இந்த சென்டென்ஸை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு பக்கத்து இதெல்லாம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்லைடு முடிஞ்சு டெலீட் பண்ணிக்கிறேன் இதை இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் மதுரையில் இருந்தேங்கிறதுக்கு ஐ வாஸ் இன் மதுரையா இப்ப நான் என்ன சொல்ல போறேன் நான் மதுரையில் இருந்த போது இருந்த பொழுதுன்னு கொண்டு வரதுக்கு நான் என்ன செய்யணும் இது எனக்கு என்ன ரூல்ஸ் என்ன ரூல்ஸு பொழுதுன்னு வர்றான் சப்ஜெக்ட்டுக்கு சப்ஜெக்டுக்கு பக்கத்தாப்புல வெண்ண கொண்டு வந்து நான் சேர்க்கணும் இதில் எது சப்ஜெக்ட் ஐயா வாசா ஐதானே ஸோ நான் என்ன பண்ண போறேன் வென் பிளஸ் ஐ பிளஸ் வாசின் மதுரை என்னங்க அர்த்தம் நான் மதுரைகள் போது புரிஞ்சா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டோம் மீதியை நீங்கள் சிந்திங்க நான் சொன்னதில் எதுவும் உங்களுக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா சிந்திச்சு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இதுலேருந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு டைம் நிறையா கொடுத்துட்டேன் சிந்தித்து எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க டவுட்ஸ் முன்னாடியே கிளியர் பண்ணிட்டு கிளாஸ் உள்ள போகலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்